Hi friends, welcome to our channel, Mr. Padma. In the video, we will talk about who malpractice and who will video check பண்ண போற போது இத பத்தி தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி இத பத்தி நம்ம யூடியூபர்ஸ் வந்து நேத்தை பேசிட்டாங்க நேத்தைக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் வேலையாட்டு வெளிய போறதனால நேத்தை பேச முடியல சோ நம்ம வியூவர்ஸ் காண்டி நான் இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி பேச போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் பத்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் தட்டி விட்டா நான் போஸ்ட் பண்ண கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்து உங்களோட காலேஜ்ல இருந்து எல்லாத்தையுமே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிட்டாங்க எதை அனுப்பியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்படி ஜெனியூனா எக்ஸாம் எழுதிருக்கீங்களா இல்லனா எப்படி எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிட்டாங்க அப்போ இதுல வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமாட்டு வந்திருக்குது அப்ப இதை பத்தி தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயில்டாட்டு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு கேண்டிடேட் ஃபேஸ் நாட் சீன் இப்படிப்பட்டவங்களுக்குலாம் மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளமும் வராது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு டிவைஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ராப்ளமாட்டும் இருக்கலாம் ஆனால் நிறைய பேர்த்துக்கு எப்படி வந்திருக்குன்னா சஸ்பெக்டட் ஃபார் மால் ப்ராக்டிஸ்ன்னு வந்திருக்குது அப்போ வந்து அவங்க மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு தான் ரெண்டாவது அவங்க விடுவாங்க உங்களோட ரிசல்ட்டை அது மட்டும் இல்லாமல் ஆப்சண்ட் ஆனவங்களுக்கு ரீ எக்ஸாம் கிடையாது அடுத்தால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு வந்திருக்குது வெரிஃபைட் அண்ட் ஃபவுண்ட் டு பி ஜென்யூன் அண்ட் கரெக்ட் கேண்டிடேட் நோ இஷ்யூ இப்படிப்பட்டவங்களுக்கு எந்த விதமான செக்கிங்கும் கிடையாது ஏன்னா உங்களோட வந்து ப்ராக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக தான் எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ரிப்போர்ட் அடிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து வீடியோ செக் பண்ண மாட்டாங்க பட் இதுல சஸ்பெக்டட் இன்வெஸ்டிகேஷன் இதுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள மீனிங் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒன்று உங்களை வந்து என்ன வேணாலும் பண்ணாக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ரூல் உண்டு என்ன வேணாலும் பண்ணாக்குனாக்கி உங்களை வந்து கேஸ் கொடுக்க கூட அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ரூல்ஸ் உண்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வேலிட் இல்லாமல் பண்ணாக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு நான் அதனால தான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் ஜென்யூனாட்டி எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் மோஸ்ட்லி பாஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு மோஸ்ட்லி யாரையுமே ஃபெயில் ஆகன்னு நினைக்க மாட்டாங்க இது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போன சம்மில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து இந்த சம்மில் உங்களுக்கு ரிசல்ட்டை விடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ போன சம்மில் நீங்கள் எக்ஸாம் பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சம்மில் உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை கண்டிப்பாட்டு மோஸ்ட்லி பாஸ் ஆகி விடுறதுக்கு தான் வாய்ப்பு ஆனால் இப்படிப்பட்ட சஸ்பெக்டட் இன்வெஸ்டிகேஷன் வந்திருந்தா இதுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ அவங்களோட நேரம் அவங்க பட்டு தான் திருந்தணும் இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஸ்டர் பத்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ